ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர்ன்ற டாபிக் வந்து ஜியோகிராஃபியில் வருது. மொத்தம் நமக்கு வந்து நாலு ஸ்பியர் இருக்குது, அது சரௌண்டிங்கை சம்மந்தமாக வந்து நாலாக பிரிக்கிறாங்க. லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர். லித்தோஸ்பியர் வந்து அந்த எர்த்து மேலே இருக்கிறது. அப்புறம் அட்மாஸ்பியர் வந்து எர்த்தோ எர்த்து அதாவது எர்த்து அபவ் த எர்த்து, அது ஒரு ஒரு விதமான ஒரு ஏர் பார்ட்டிகல்ஸான லேயர்ஸாக இருக்கும், அதுதான் வந்து அட்மாஸ்பியர். அந்த லித்தோஸ்பியருக்கும் அட்மாஸ்பியர் என்ன வித்தியாசம்னா, இது அபவ் த எர்த்து, இது வந்து ஆன் த எர்த்து. அந்த எர்த்தில் இருக்கிற லேண்டு ஃபுல்லாக கல் சம்மந்தமான விஷயம்லாம், எப்படி லேண்ட் இருக்கோ அதேமாரி வாட்டர் இருக்குல்ல, வாட்டர்ன்றது ஹைட்ரோஸ்பியர். ஓகே, இந்த ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர் இது மூணு சேர்ந்து தான் பயோஸ்பியர். இதுதான் வந்து சயின்ஸை பொறுத்தவரையும். இதில் வந்து நமக்கு வந்து ஹைட்ரோஸ்பியர்ன்ற டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நடத்த போகிறேன். இந்த ஹைட்ரோஸ்பியரில் நான் நிறைய இடத்துல வந்து இந்த எல்லோ கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், எப்படி கேட்பாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது நாலு ஸ்பியர் கேட்கலாம், நாலு ஸ்பியர் வந்து லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இப்போ தான் நான் சொன்னேன், இதனால் லேண்டு லித்தோஸ்பியர்னா, அட்மாஸ்பியர்னா ஏர் சம்மந்தமான எர்த்து சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்பியரு, அதேமாதிரி ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர் சம்மந்தமானது, பயோனா லிவ் அதாவது வாழ்கிறதுக்கான ஒரு தகுதியான இடம். அப்போ லேண்டு, வாட்டரு, ஏர் இது மூணு இருந்துச்சுன்னா ஒரு வாழுமான இடம் இருக்கும்ல, அதுதான் பயோஸ்பியர். அப்படி கேட்கலாம் இது என்ன மீனிங்ட்டு. இப்போ எர்த்துக்கு வந்து அதர் நேம் வந்து ப்ளூ பிளானட் சொல்லுவாங்க. அதாவது ப்ளூ பிளானட் வந்து எது சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம், அது வந்து எர்த்து. 97% ஆஃப் த வாட்டர் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, மொத்தம் நமக்கு வந்து இந்த ஹைட்ரோஸ்பியர்ஸ் அதாவது வாட்டர் வந்து நம்ம எர்த்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 97% வந்து ஓஷனில் மட்டும்தான் இருக்குது. லெஸ் தென் 3% தான் அந்த கிளேஷியர், ஐஸ் கேப்ஸ், கிரவுண்ட் வாட்டர், ரிவர்ஸ் லேக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், வாட்டர் வேப்பர் சொல்லிட்டு நம்ம ஹைலைட் பண்ணுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் ஆஃப் க்வெஷ்சன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த லெஸ் தென் 3% ஆஃப் வாட்டரில் வந்து வாட்டர் வேப்பர் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இது அட்மாஸ்பியரில் தானே இருக்குது இந்த வாட்டர் வேப்பர், அதனால் இதில் வராதுன்னு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வாட்டர் வேப்பர்ன்றது எவாப்ரேட் ஆகி போகிறதுனால இது பூமி சம்மந்தமான விஷயந்தான். தென் நெக்ஸ்ட் பேஜில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அபோவ் அண்ட் பிலோ த எர்த் சர்ஃபேஸ் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஹைட்ரோ சைக்கிள்ன்றது வந்து ஒரு அதாவது இப்போ இந்த ஹைட்ரோஸ்பியர்ன்றது வந்து தண்ணி சம்மந்தமானது. இது வந்து என்னாகும் நமக்கு தெரிஞ்சது தான், அது தண்ணியாக கீழே இருக்கும், அப்புறம் எவாப்ரேட் ஆகி மேலே போவோம், கண்டென்ஸ் ஆகும், திருப்பும் வந்து ரெயினாக வரும். இது ப்ரெசிபிட்டேட் ஆகும்போது இது அப்படியே சர்க்கிளாக இருக்குல்ல, இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இதுதான் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து கொஸ்டினை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்லி பிலோ த எர்த் சர்ஃபேஸா இல்லை அபோவ் த சர்ஃபேஸா போத்தா அப்படின்னு கேட்பாங்க. அசர்ஷன் அண்ட் ரீசனிங்லேயே இந்த மாதிரி ட்விஸ்டான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்ன்றது வந்து அபோவ் அண்ட் பிலோ த எர்த் சர்ஃபேஸ் ரெண்டுமே சேர்த்துருக்கும். ஏற்கனவே நான் சொன்னதான், எவாப்ரேட், கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன், அது மூணு ப்ராசஸ் தான் இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். தென் அதான் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்க, எவாப்ரேட் ஆகி கண்டென்ஸ் ஆகுது, ப்ரிசிபிடேட் ஆகுது, இதுதான் வாட்டர் சைக்கிள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர்னு டாபிக். முதல்ல நமக்கு வாட்டர்ன்றது வந்து சால்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டு டைப்பான வாட்டர் தான் இருக்குது. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சால்ட் வாட்டர் தான் அதிகமாக இருக்குது, அதாவது 97%. இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா 3%, லெஸ் தென் 3% தான் இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ முன்னாடி பார்த்து தான். இப்போ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர்னு நான் அண்டர்லைன் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரெயின் வாட்டர் தான் இருக்குதுலேயே பியூரஸ்ட் ஃபார்ம் வாட்டர். நீங்கள் கொஸ்டினை கேட்கலாம், ஓஷன் வாட்டரா, சீ வாட்டரா, ரெயின் வாட்டரா, லேக் வாட்டரா அப்படின்னு கேட்கலாம். இப்போ ரெயின் வாட்டர் தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஓகே, மேஜர் பார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃப்ரோசன் ஸ்டேட் இந்த கேப்பல். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ லெஸ் தென் 3% தான் இருக்குது. அதுவும் அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் கேப்ஸாகவும் கிளேஷியராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா அதில் அதாவது இந்த 3%லேயே மேஜர் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேப்ஸும் கிளேஷியராக இருக்குது. அப்போ அரௌண்ட் 1% எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்குது. அது இந்த ரிவராகவும் லேக்ஸு, பாண்ட்ஸ் இதெல்லாம், அதாவது ரிவராக அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீம்ஸாக வருது, பாண்ட்ஸ், லேக்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து லெஸ் தென் அதாவது அரௌண்ட் 1% வருது மேஜர் பார்ட். அப்போ 2% அபோவ் ஃப்ரோசன் அதாவது ஐஸ் கேப்பும் கிளேஷியராகவும் இருக்குது. கிரவுண்ட் வாட்டரும் உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம பூமி கீழே இருக்க கிரவுண்ட் வாட்டர், அதுதான் டெஃபினேஷனாக கொடுத்துருக்கான். நான் அதை ஹைலைட் பண்ணல, அது உங்களுக்கு தெரியுன்றதுனால. ஃபேக்ட்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஆஃப் 1000 வந்து ஃபின்லேண்ட். ஃபின்லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்தன் ஹெமிஸ்பியர் அதாவது இந்தியாவுக்கு மேலே இந்த ஆர்டிக் சர்க்கிளுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இந்த ஃபின்லேண்ட் அப்படின்றது வந்து நிறைய வந்து சின்ன 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 இருக்கும், நீங்கள் மேப்பில் பார்த்தாவே அங்கங்கே திட்டுத்திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய வந்து தண்ணிங்க சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது எதுக்கு அப்படி சொன்னால், லேண்ட் ஆஃப் 1000 லேக் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. லேண்ட் ஆஃப்
தௌசண்ட்னா 187,000 கிட்ட வந்து ஃபின்லாண்டில் லேக்ஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, வாட்டர் டேபிள் அப்படின்னா பிலோ த கிரவுண்டு, அதாவது உங்களுக்கே தெரியல, அதாவது நம்ம கிரவுண்டுக்கு கீழே இருக்குது வாட்டர் டேபிள், அந்த இடத்துலதான் வந்து வாட்டர்லாம் கலெக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி தான் வாட்டர் டேபிள். அக்வஃபர் அப்படின்றது வந்து போரஸ் ராக் ஸ்ட்ரா ஃபில்ட் வித் வாட்டர், அதாவது இப்போ ஒரு மண் தண்ணி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தொட்டில வச்சீங்கன்னா அது வந்து மண் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த தண்ணி இருக்கிறது தெரியாது, பட் ஆனா தண்ணி எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் உள்ளே இருக்கும், அதுதான் அக்வஃபர். அதாவது அந்த கல்லு மண்ணெல்லாம் சேர்ந்து தண்ணியோட இருக்கிறது அக்வஃபர் சொல்றாங்க. ஒன் பிலோ த எர்த் சர்ஃபேஸ் தான் இருக்கு. நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஹோல் 61%, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க மேப்ல பார்த்தா தெரியும், இங்க பாருங்க நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து லேண்ட் ஹெமிஸ்பியர், இது வாட்டர் ஹெமிஸ்பியர், இது நார்தர்ன் சொல்லுவாங்க இது சதர்ன் சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லா லேண்ட் தான் இருக்கும், மோர் தென் நமக்கு வந்து 192 மேல இருக்கு கண்ட்ரிஸ் இருக்கு, இது எல்லாமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் கவர் ஆயிருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் எல்லாம் கவர் பண்ணிருக்கும், ஆர்டிக் அண்டார்டிக் ஓஷன் இதெல்லாம் சேர்ந்து. அப்படி இருக்கும்போது இங்க மேஜர் பார்ட், அதாவது சதர்ன் ரீஜன்ல, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பாத்தீங்கன்னா வாட்டர், அதாவது வாட்டர் மேஜரா இருக்கு, நார்தர்ன்ல வந்து லேண்ட் இருக்கு, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து 61% ஆஃப் லேண்ட் இருக்கு, அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து 81% ஆஃப் லேண்ட் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு வேல்யூ கேட்பாங்க இந்த 61, 81%. நான் ஏற்கனவே சொன்ன நார்தர்ன் ஹெமிஸ்பியர் லேண்ட், சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து வாட்டர். ஓகே, ஹார்ட்ஸ் அப்படின்னா 71% ஏர்த் இஸ் கவர் பை வாட்டர். ஏற்கனவே நம்ம சொல்றோம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா இந்த உலகத்தை 3/2 வந்து ஓஷன் தான் இருக்கு, அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 71% ஆஃப் ஏர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். இந்த டூயி நோட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, சில்வியா எர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஓஷனோகிராஃபர், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆஃப் த பிளானட். அவங்க வந்து டைம் மேகசன்ல இந்த நேம் வாங்கியிருக்காங்க. டைம் மேகசன்ஸ் முக்கிய பிரபலங்களை வந்து மிகப்படுத்தி போடுவாங்க. ஹீரோ ஃபார் த பிளானட் சொல்லிட்டு சில்வியா எர்லின்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்க வந்து ஒரு நேம் கிரியேட் ஆயிரு. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, அதனால அதை பத்தி நான் பெருசாக சொல்ல. இந்த சாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சாட் வந்து நான் உங்களுக்கு PDF கீழே கொடுத்துருப்பேன். இப்போ நான் இதுல சாட்ல வந்து லொகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எங்க இருக்கு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் டெப்த், அதுக்கப்புறம் டீப்பஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் சீஸ், இம்பார்ட்டன்ட் ஐலண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டீப்பஸ்ட் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிப்பேன். இப்போ சேலஞ்சர் டீப் அப்படின்னு மரியானா ட்ரெஞ்ச் பசிபிக்ல இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. அட்லாண்டிக்ல பார்த்தீங்கன்னா பிட்ரியா ரிகோ ட்ரெஞ்ச், அந்த மாதிரி எல்லா ட்ரெஞ்சும் வந்து நீங்க பாத்துங்க. அந்தந்த ஓஷன்ல எது இது வந்து முக்கியமான பெரிய ட்ரெஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு 5 ஓஷன் இருக்கு, அட்லாண்டிக், பசிபிக், இந்தியன், சதர்ன், ஆர்டிக். இந்த 5 ஓஷன்ல இருக்கிற ட்ரெஞ்ச்னா ஒண்ணு ஆழமா, இப்ப மேல பார்ப்போம், இதான் நான் இப்ப சொல்றேன். இந்த ஆழங்கள் ரொம்ப ஆழமா இருக்கிற இடம் தான் வந்து அந்த வெடிப்புக்கு உள்ள இருக்கும் ஆழம். இந்த உலகத்திலே இந்த சேலஞ்சர் ட்ரீப் தான் வந்து டீப் தான் வந்து மெரியானா ட்ரெஞ்சில் இருக்கு, ரொம்ப ஆழம், கிட்டத்தட்ட 10,000 meters மேல இருக்கு. அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் அது உள்ள வைக்கலாம், அதான் மீனிங். ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட் 8,800 தான் வந்து மீட்டர் ஹைட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், ஓகேவா. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப டஃபாலாம் கேட்க மாட்டாங்க, ஒருவேளை கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பேரிங் சி, அப்புறம் சி ஆஃப் ஜப்பான் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க, பசிபிக் கொஷின் சுத்தி இருக்கு, நீங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு. நீங்க அந்த அளவுக்கு டஃப்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. இந்த ட்ரெஞ்ச் மட்டும் என்ன பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட், நீங்க படிக்கணும்னா மற்றதெல்லாம் படிச்சுக்கலாம்.